தமிழ்நாட்டிற்கு வந்த பிரான்ஸ்காரர்கள் கோயிலில் பார்த்த அதிசயம், மீண்டும் களை கட்டிய தமிழ் திருமணம், ஆச்சரியத்துடன் பார்த்து ரசித்த மக்கள், வைரலாகும் வீடியோ. கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 15 மேற்பட்டோர் இந்தியாவை சுற்றி பார்ப்பதற்காக வந்துள்ளனர். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று சுற்றி மகிழ்ந்த இந்த சுற்றுலா பயணிகள் இறுதியாக தமிழ்நாட்டிற்கு வந்துள்ளனர். தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த இவர்களுக்கு தமிழ் மக்களின் பண்பாடும் பழக்க வழக்கங்களால் அதிகளவில் ஈர்க்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளிக்கு சுற்றுலா குழு சென்றுள்ளது. அப்போது அங்குள்ள ஒரு கோவிலை சுற்றி பார்க்கும் போது அங்கு தமிழ் முறைப்படி திருமணம் நடந்திருக்கிறது. இந்த திருமணம் பிரான்சில் இருந்து வந்த தம்பதியரை ரொம்பவே ஈர்த்திருக்கிறது. அதன் காரணமாக இது போன்று தங்களது காதலையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என நினைத்த தம்பதியர் இது குறித்து சுற்றுலா வந்திருந்த அவர்களின் நண்பர்களிடம் கூறியிருக்கின்றனர். மகிழ்ச்சியோடு அதனை ஏற்றுக்கொண்ட மற்ற சுற்றுலா பயணிகள் நாற்றம்பள்ளிக்கு அருகே உள்ள 7.5 கிராமத்தை அதற்காக தேர்வு செய்துள்ளனர். திட்டமிட்டபடி இந்த கிராமத்தில் இருக்கும் பிள்ளையார் கோவிலுக்கு அனைவரும் வருகை தந்துள்ளனர். அப்போது அந்த சுற்றுலா பயணிகள் அனைவரும் அவர்கள் நாட்டின் பாரம்பரிய உடைகளை அணியாமல் தமிழ் கலாச்சாரத்தின்படி ஆண்கள் அனைவரும் வேட்டி சட்டை அணிந்து கொண்டிருக்கின்றனர். பெண்கள் அனைவரும் பட்டு சேலை உடுத்தி பூ பொட்டு வைத்து தமிழ் பெண்களைப் போல மாறியிருக்கின்றனர். இதனை கண்ட அந்த பகுதி மக்கள் என்னவென்று புரியாமல் அவர்களிடம் இது குறித்து விசாரித்துள்ளனர். பின்னர் அங்கு வந்திருந்த சிலர் இது குறித்து விவரமாக கூறியுள்ளனர். இதனை கேட்டதும் 7.5 மக்களும் மகிழ்ச்சியோடு அவர்களுடன் சேர்ந்து கோவிலுக்கு சென்றுள்ளனர். பின்னர் அந்த தம்பதியர் திருமண சடங்குகள் செய்வது போல் ஒருவருக்கொருவர் மாலையை மாற்றிக்கொண்டு அன்பினை பகிர்ந்து கொண்டுள்ளனர். அதன் பின்னர் பட்டு சேலை மற்றும் நகைகள் அணிந்து மணப்பெண் கோலத்திலிருந்த பிரான்ஸ் பெண்மணி அவரின் துணைவருக்கு மோதிரம் அணிவித்துள்ளார். இதனை கண்ட சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாது அந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்களும் உற்சாகத்தோடு கைத்தட்டி அவர்களை வாழ்த்தி உள்ளனர். இதனால் அந்த தம்பதியர் மட்டுமல்லாது மற்றவர்களும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து அன்பினை பகிர்ந்து கொண்டுள்ளனர். இதற்கிடையில் அவர்கள் வாங்கி வந்திருந்த பட்டாசுகளை அந்த பகுதி மக்கள் வெடித்து தங்கள் குடும்பத்தில் நடக்கும் திருமண நிகழ்வினை போல கொண்டாடி உள்ளனர். இதையடுத்து அந்த கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட சுற்றுலா பயணிகளுக்கு கோவிலில் படைக்கப்பட்ட சர்க்கரை பொங்கல் பிரசாதம் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போது அவர்கள் அனைவரும் தரையில் அமர்ந்து வாழை இலையில் சர்க்கரை பொங்கலை வாங்கி உண்டுள்ளனர். வெளிநாட்டுக்காரர்களை வேட்டி சட்டை பட்டு புடவையில் வினோதமாக வேடிக்கை பார்த்த அப்பகுதி மக்களிடம் அவர்கள் கலகலப்பாக பேசிவிட்டு பிறகு அங்கிருந்து சென்றுள்ளனர். இந்த அதிசய திருமணத்தை அந்த பகுதியில் உள்ள சிலர் வீடியோவாக எடுத்திருக்கின்றனர். மேலும் இந்த வீடியோ காட்சிகளை சோசியல் மீடியாவில் பதிவிட்டுள்ளனர். அது தற்போது அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.